எல்லோருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 2024க்கான பொது அறிவு கேள்விகளை பார்க்கலாங்க. எந்த அரசு பசுவை ராஜ்யமாதா என அறிவித்துள்ளது? இதற்கான பதில் மகாராஷ்டிரா அரசு. ரீசெண்டாக இப்போ வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து பசுவை ராஜ்யமாதா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஹேஸ் கான்ஃபர் த டைட்டில் ஆஃப் ராஜ்யமாதா ஆன் கவுஸ் டு பி பூஸ்டர் தியர் வெல்ஃபேர். அதாவது நாடுகள், நாட்டு மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வெகுவாக அதோட இனங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மகாராஷ்டிரா அரசு வந்து இந்த ராஜ்யமாதா அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவோட முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா ஏக்நாத் ஷிண்டே அவர்கள். பாஸ் இண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானது? இதற்கான பதில் இந்தியா மற்றும் கஜகஸ்தான். இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் இடையே உள்ள இந்த இராணுவ கூட்டு பயிற்சி தான் வந்து காஸ் இன் 2024 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எட்டாவது பயிற்சியாக, எட்டாவது எடிஷனாக இந்த இப்போ இந்த 2024 வந்து நடக்க போகுதுங்க. எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் உள்ள அவுலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்குது. செப்டம்பர் 30 வந்து அக்டோபர் 13 வரை வந்து இந்த பயிற்சியானது நடைபெறுகிறது. இந்த பயிற்சி அந்த இரு நாடுகளுக்கிடையே பயிற்சி வந்து என்ன காரணத்துக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து அந்த இரு நாடுகளுக்கிடையே வந்து ஒரு புரிந்துணர்வுகள் இருக்கும். அந்த நாடுகள் அதாவது அவங்கவிட்ட ஒரு பயிற்சி இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட தெரியாத விஷயம் அவங்ககிட்ட இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த இந்த விஷயங்களை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப்கேஸ் அது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு போர் நடக்குது, அப்போ அவங்க வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா, அப்போது அவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஏன்னா இப்போ வந்து அவங்க நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும், ஒரு நட்புணர்வு இருக்கும். அப்போ அவங்க அந்த நட்புணர்வோடு நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ போர் புரியுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இராணுவ பயிற்சியானது எல்லா நாடுகளுக்கிடையே வந்து நடைபெறுது. இப்போ இந்த காசியின் 2024 வந்து அவுலி உத்தரகாண்டில் உள்ள அவுலியில் வந்து செப்டம்பர் 30 அக்டோபர் 13 வரை நடைபெற உள்ளது. சமீபத்தில் முதியோர் பராமரிப்பு படிப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் தமிழ்நாடு. சர்வதேச முதியோர் தினம் வந்து அக்டோபர் 1 வந்து கடைபிடிக்கிறோம். எதுக்காக இந்த முதியோர் படிப்பு வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிண்டி தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் வந்து 2022 அவங்களோட கணக்கின்படி வந்து 14.9 கோடி பேர் வந்து முதியோர் வந்து இருக்கிறாங்க. இந்திய மக்கள் தொகையில் வந்து கணக்கெடுப்பின் பார்த்து பார்த்தோன்னா 10.5% வந்து முதியோர்கள் வந்து இருக்காங்க. அந்த சென்னை கிண்டியில் உள்ள இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் தான் வந்து இந்த படிப்பு வந்து சொல்ல போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நாட்டிலேயே அதிக முதியோரை கொண்ட இரண்டாவது மாநிலமாக இருக்கிறது வந்து நம்ம தமிழகம். அதாவது 13.7 விழுக்காடு வந்து இந்த முதியோர்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இவங்க வந்து இப்போ தமிழ்நாடில் வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து இதற்கான படிப்பதற்கான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, அந்த முதியோர்களை வந்து எப்படி கையாளணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைகள் என்ன, அதை வந்து எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஒரு 3 கோர்ஸுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே கொடுத்துருவாங்க. சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன? இதற்கான பதில் ஜமைக்கா. ஜமைக்கா மற்றும் இந்தியாவிற்கும் இடையே வந்து இப்போ டிஜிட்டல் அந்த பண வசதியை பரிமாற்றம் பண்ணுவாங்களே. ரீசெண்டாக பார்த்தோம்னா சிங்கப்பூரில் கூட நம்மளோட அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது அந்த 4 புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஜமைக்கா நாட்டுடன் வந்து இந்தியா வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. கரீபியாவில் உள்ள ஒரு தீவு நாடு தான் வந்து ஜமைக்காங்க. இதோட பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ஹோல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். இப்போ ரீசெண்டாக ஜமைக்காவில் யூபிஐ பண பரிவர்த்தனை சேவை தொடக்கத்திற்கான ஒப்பந்தம் உள்பட 4 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிடும் இந்தியாவுக்கும் ஜமைக்காவுக்கும் இடையே. என்னென்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம், கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டுத்துறை மற்றும் இராணுவ பயிற்சி, இந்த 4 ஒப்பந்தங்கள் வந்து ஜமைக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து இப்போ கையொப்பமாகியுள்ளது. சாகே பால்கே வாழ்நாள் சாதனையால் விருது எந்த ஆண்டு முதல் நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 1969. திரைப்படத்துறையில் மிக உயரிய விருதாக கரப்படக்கூடிய விருது தான் வந்து இந்த தாதா சாகே பால்கே விருது வந்து வாழ்நாள் விருது தான் வந்து இந்த 2022 ஆண்டுக்கான தாதா சாகே வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்படுகிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8 70th தேசிய திரைப்பட விருதுகள் விழா வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, இவரோட வயது வந்து 74, அவருக்கு வந்து இந்த தாதா விருது வந்து வழங்க இருக்கு. தாதா சாகே பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட உள்ளது. இவர் வந்து நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதியாகவும் இருக்கிறார். இவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை
உறுப்பினராகவும் இருக்கார். ரீசெண்டாக வந்து பாஜகவில் வந்து இவர் இணைந்து இதுக்கு முன்னாடி 3 முறை வந்து தேசிய விருதுகள் வென்றிருக்கார். எப்பப்பன்னு பார்த்தோம்னா 1993 பெஸ்ட் ஆக்டர் வந்து தாதர் காதா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 1996 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் விவேகானந்தா அப்படிங்கிற படத்துலேருந்து வாங்கியிருந்தார். 1997 வந்து பெஸ்ட் ஆக்டர் மிருகயா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக 3 முறை வந்து தேசிய விருதுகள் வாங்கியிருக்கார். ஷிகரு இஷிபா எந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார்? இதற்கான பதில் ஜப்பான் பிரதமர். ஜப்பானீஸ் பார்லிமெண்ட் கன்ஃபார்ம் த இஷிபா அஸ் அ நியூ பிரைம் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா புஷிமோ கிஷிடே அப்படிங்கிறவர் வந்து ஜப்பானோட பிரதமர் இருந்தார். ரீசெண்டாக இந்த கிஷிடே அப்படிங்கிறவர் வந்து பதவி விலகிறதுனால ஜப்பானின் புதிய பிரதமராக இஷிபா அப்படிங்கிறவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து லிபரல் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ஆவார். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு என்ன? இதற்கான பதில் 142 சட்டப்பிரிவு வந்து சிறப்பு அரசமைப்பு சட்டத்தின் 142 பிரிவு தான் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்குது. எதுக்காக இப்போ இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மாநிலவருக்கு வந்து ஐஐடி சென்னை ஐஐடியில் வந்து ஒருத்தவங்க வந்து படிக்கிறதுக்காக ஒரு அந்த அந்த வகுப்பை சேர்ந்த மாணவர் வந்து ஐஐடியில் வந்து இடம் பெற்றிருந்தாங்க. ஆனால் அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாக ஆயிடுச்சு, அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் அகெயின் வந்து பேமெண்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்காம வேறு போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை, அதாவது படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், நீங்கள் வழங்கியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த 142 பிரிவு வந்து இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த பட்டியலின மாணவருக்கு வந்து ஐஐடியில் வந்து இடம் கிடைக்க வந்து இந்த உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவங்களுக்கு வந்து இடமும் கிடைச்சிருச்சு. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கான பதில் பிப்ரவரி 2024. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட 13 துறைகளில் வந்து தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் இருப்பதாக நிதி ஆயோக் 2023-24 அறிக்கையின் வந்து சொல்லியிருக்காங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100 விட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதோட திட்ட மதிப்பு எவ்வளோ பார்த்தோம்னா ₹86 கோடி. அதுபடி பார்த்தோம்னா 12,620 கிராம ஊராட்சிகளுக்கு 33 வகையான உபகரணங்கள் வந்து வழங்கியிருக்காங்க இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டத்தின். இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான பதில் ஆர்த்தி ஷரீன் அவர்கள். இவர் வந்து அதி விசிஷ்ட சேவை மற்றும் விசிஷ்ட சேவை அப்படிங்கிற 2 வகையான விருதுகளை வந்து பெற்றிருக்காங்க. மற்றும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணி சூழலை உறுதிப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தேசிய பணிக்குழுவில் இந்த ஆர்த்தி ஷரீன்கிறவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் நடந்தது பார்த்தீங்களா ஒரு இன்சிடென்ட், இந்த டாக்டர் அதாவது பாலியல் வன்கொடுமை, அதுக்கு வந்து இவங்க அவங்களோட தலைமை, அவங்களும் இந்த தேசிய பணிக்குழுவில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து இருக்கிறாங்க நம்ம இந்த ஆர்த்தி ஷரீன் மற்றும் அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆர்மியிலே வந்து ஃபஸ்ட்டாக அந்த மருத்துவ சேவையில் முதல் பெண் தலைமை இயக்குநராக வந்து இந்த ஆர்த்தி ஷரீன் அவங்க வந்து இருக்கிறாங்க. நாட்டிலேயே அதிக அளவு தொழிற்சாலையை கொண்ட மாநிலம் எது? இதற்கான பதில் தமிழகம். நம்ம தமிழகம் தான் வந்து அதிக அளவு தொழிற்சாலை கொண்டு அதிக அளவு தொழிற்சாலைகள் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் வழங்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. 2022-2023 தொழிற்சாலைகள் கொடுத்த வருடாந்திர மதிப்பீட்டு அறிக்கையின்படி அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா மொத்தமுள்ள சுமார் 253,000 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 1000 தொழிற்சாலைகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதற்கடுத்து தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக குஜராத் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் அதிக அளவு வேலைவாய்ப்பு அதிக அளவு தொழிற்சாலைகள் வழங்கக்கூடிய மாநிலமாக உள்ளது. சர்வதேச அகிம்சை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதில் அக்டோபர் 2. அக்டோபர் 2 வந்து நம்ம காந்திஜி தேசத்தந்தை காந்திஜியோட ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி தான் வந்து அக்டோபர் 2. அவர் பிறந்த வந்து அக்டோபர் 2, 1869. ரீசெண்டாக வந்து அவருக்கு பிறந்தநாள் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 155வது பிறந்தநாளாக அனுசரிக்கப்பட்டது மகாத்மா காந்தியோட பிறந்தநாள். இவர் வந்து போர்பந்தரில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா தேசத்தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேலும் சில செய்திகளாக இவர் என்னென்ன செஞ்சிருந்தார்னு பார்த்தோம்னா 1919 வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அது மட்டும் இல்லாமல் 1922 வந்து தேச துரோக குற்றத்திற்காக 6 வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கி அதிலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் வந்து நம்ம காந்தி அவர்கள் வந்து கண்டார். 1947 பிரிட்டானிய அரசிடமிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 ஆகஸ்ட் 15. 1948 டெல்லியில் ராம் கோட்ஸே அவர்களால் வந்து இவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். காந்திஜி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இவர் இறந்தது வந்து ஜனவரி 30, 1948. இதே நாளில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவரோட பிறந்தநாளும் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு வந்து
1966ல் வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியா. பிஎம் ஜன்மன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 15 நவம்பர் 2023 தான் வந்து ஜார்க்கண்டில் உள்ள குந்தி அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. இந்த பிஎம் ஜன்மன் அப்படின்னா பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது இந்த பழங்குடியின மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதில் வந்து 9 அமைச்சகங்கள் மூலம் 11 முக்கியமான சில சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதற்காக வந்து 3 ஆண்டுகளில் 24,000 கோடி திட்ட ஒதுக்கீட்டில் சில திட்டங்களை வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கின் பார்த்தோம்னா இந்தியாவில் பட்டியலான பழங்குடியின மக்கள் தொகையில் வந்து 10.45% வந்து இருக்கிறது. பழங்குடியின மக்களுக்கு வந்து வீட்டு வசதி, தண்ணீர், சாலை, மின்சாரம், தொலைத்தொடர்பு மற்றும் பல்நோக்கு மையங்கள், வண்டன் மையங்களில் தொழிற்பயிற்சி, அவங்கள வந்து எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. மேலும் பழங்குடியின சமூகங்களுக்காக கல்வி உள்கட்டமை மேம்படுத்தும் வகையில் வந்து ₹2,800 கோடி மதிப்பிலான 40 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளும் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பள்ளிகளில் வந்து அந்த பழங்குடியினத்தில் சேர்ந்த இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சில பயிற்சிகள் கொடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணி காமிப்பாங்க. பெரிதும் பின்தங்கிய பழங்குடியின குழுவினர் சுமார் அந்த பின்தங்கிய ரொம்ப பின்தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சுமார் 75,800 வீடுகளுக்கு வந்து மின்சார வசதி வந்து கொடுத்துருக்காங்க. ஜன்மன் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 1,360 கோடி மதிப்பிலான பணிகளுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார். தி ஆஃபா பழங்குடியினரின் கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் அடிக்கல் நாட்டியுள்ளார்? இதற்கான பதில் ஜார்க்கண்ட் மாநிலம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 79,150 கோடி இடஒதுக்கீடு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அந்த ஜர்தி ஆஃபா பழங்குடியினர் இந்த கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு அக்டோபர் 2, 2024 நரேந்திர மோடி அவர்களால் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஹசாரி பார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதன் மூலமாக சுமார் 65,000 பழங்குடியின கிராமங்கள் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தனிச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இதற்கான பதில் பிரதீப் யாதவ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் நம்மளோட சப்சிஎம்மாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட செயலாளராக உதவி செயலாளராக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்தாங்க. இப்போது அந்த இடத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் கால்நடை நல துறை கூடுதல் தலைமை செயலாளராக கூடுதல் பொறுப்பு வந்து நம்ம சத்யபிரதா சாஹூ அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சீனா ஓப்பன் போட்டி 2024 வந்து நடைபெற்றதுங்க. அதில் வந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ் அப்படிங்கிறவர் வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க. ஸோ இத்தாலிக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த இந்த போட்டியில் வந்து ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ முதல் ஸ்பெயின் இந்த பட்டத்தை வென்ற முதல் ஸ்பெயின் வீரர் வந்து இவர் தான் ஆவார். மேலும் இந்த இவர் வந்து ரீசெண்டாக இந்த அல்காரஸ் அவருக்கு அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரெஞ்சு ஓப்பனில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. விம்பிள்டன்லேயும் வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவர் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் மற்றும் யூஎஸ் ஓப்பனில் வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஐசிசி T20 உலகக்கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கான 9வது ஐசிசி T20 உலகக்கோப்பை வந்து நடைபெற உள்ளது எங்கன்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகம். இதில் மொத்தமாக 10 அணிகள் வந்து பங்கேற்க உள்ளது. தொடர்ந்து 6 முறை ஆஸ்திரேலியான்னு வந்து இந்த படத்தை ஜெயிச்சிருக்காங்க. 2020 வந்து ரன்னர் அப் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னா இந்தியா. 17 அதாவது அண்டர் 17 தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான பதில் இந்திய அணி. இப்போ ரீசெண்டாக வந்து பூட்டானில் உள்ள திம்புல வந்து இந்த தெற்காசியா 17 வயதுக்குட்பட்ட அந்த தெற்காசிய ஜூனியர் கால்பந்து சாம்பியன் போட்டி நடைபெற்றது. அதில் வந்து இந்திய அணி வந்து வங்கதேசத்தை 2-0 அப்படிங்கிற ஒரு இதில் புள்ளி கணக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியா ஜெயிக்கக்கூடிய 6வது கோப்பையாக கருதப்படுகிறது. வானிலை முன்னெச்சரிக்கைக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? இதற்கான பதில் TN Alert. அதாவது நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்போ நமக்கு திடீர்னு மழை வரலாம், அப்போ ஓவராக வெயில் அடிக்கலாம், அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த TN Alert அப்படிங்கிற ஒரு ஆப்பானது.
ஆனது. ஸோ வானிலை முன்னெச்சரிக்கை, மழையின் அளவு, ஏரிகளில் உள்ள நீர் இருப்பு நிலவரம், தற்போதைய வானிலை நிலவரம் உள்ளிட்ட விவரங்களை மக்கள் தமிழிலேயே உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஆனது மிகவும் உதவியாக உள்ளது. சமீபத்தில் எத்தனை மொழிகளுக்கு மத்திய அரசு செம்மொழி அந்தஸ்து வழங்கியுள்ளது? இதற்கான பதில் 5. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா மராத்தி, ஃபாலி, பிராகிருதம், அசாமி மற்றும் வங்கதேச மொழிகளுக்கு வந்து மத்திய அரசு செம்மொழி அந்தஸ்து விருது வழங்கியுள்ளது. முதன் முதல செம்மொழி அந்தஸ்து எந்த மொழிக்கு கிடைப்பட்டதுன்னு அப்படின்னா நம்மளோட தாய்மொழியான தமிழுக்கு தான் வந்து 2004 செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமாக 2005 சமஸ்கிருதத்திற்கும், 2008 தெலுங்கு மொழிக்கும், 2008 கன்னடத்துக்கும், 2013 மலையாளத்திற்கும், 2014 ஒடியாவிற்கும் வந்து செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஸோ அக்டோபர் 12, 2004 வந்து செம்மொழிகள் என புதிய வகை மொழியாக வந்து இந்த அடைமொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதன் முதலில் நமக்கு தான் வந்து தமிழ் மொழிக்கு தான் வந்து இந்த செம்மொழி அந்தஸ்தானது கிடைத்துள்ளது. எங்களுக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கறதுனால என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். குறிப்பாக கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மொழிகளின் பண்டைய நூல்களை பாதுகாக்க முடியும். அப்போ தமிழ் மொழியை வந்து செம்மொழியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட பல நம்ம தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் பல அதிசயங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்கள் நம் முன்னோர்கள் வந்து இந்த ஏடு வழிவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பண்டைய நூல்களை வந்து இந்த செம்மொழி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து பாதுகாப்பதற்கு வழிவகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவணப்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் மொழிபெயர்ப்பு, வெளியீடு மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களிலும் வேலைவாய்ப்புகளை உருவாகும் சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளாக திருக்குறள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. இங்கிலீஷ்லேயோ இல்லை அவங்கவுங்க மொழியில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆவணப்படுத்தலாம், அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் பண்ணதில் டிஜிட்டலைஸராக மாற்றிக்கலாம். நம்ம ஒரு காப்பி எடுத்து மற்றவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதை டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதிலேயே வந்து நமக்கு இவ்வளோ வகையான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இந்த செம்மொழியாக மாற்றணும். எண்ணெய் வித்துகள் உற்பத்தியை எந்த ஆண்டுக்குள் 6.97 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 2030-2031 வந்து எண்ணெய் வித்துக்களை 6.97 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நம்ம வேளாண் துறைக்காக மத்திய அரசு பல்வேறு நல நிதியுதவி திட்டங்களை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 2 புதிய திட்டங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரதமரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம், அதாவது PMRKVY அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் வந்து நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அதோட நோக்கமே. அதுக்கப்புறம் கிருஷோன் நதி அப்படிங்கிற திட்டம், அதாவது உணவு பாதுகாப்பில் தன்னிறைவை அடைய நம்ம ஒரு சில பொருட்களை வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வந்து தன்னிறைவை நம்மளே வந்து உற்பத்தி செஞ்சு நம்மளே வந்து இது பண்ணிக்கணும், நம்ம இங்கேருந்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த கிருஷோன் நதி அப்படிங்கிற ஒரு திட்டம். தேசிய சமையலெண்ணெய் எண்ணெய் வித்துகள் இயக்கம், இந்த இயக்கம் வந்து நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து 7 ஆண்டுகளில் வந்து ₹10,103 கோடி வந்து இதில் வந்து எடுக்க போகிறாங்க. உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை வந்து அதிகரித்தல், சமையல் எண்ணெயில் தன்னிறைவு இலக்கை அடைதல், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், அந்நிய செலாவணியை சேமிப்பது, இலக்கு வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 2022-2023 3.9 கோடி டன் வந்து இதோட இலக்காக இருக்குது. ஸோ எண்ணெய் வித்துகள் உற்பத்தி வந்து 2030-31 வந்து 6.97 கோடியாக அதிகரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் எஸ் தமிழ்வாணன் அவர்கள் தான் வந்து இப்போ இந்த பொறுப்பில் வந்து ஏற்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த பொறுப்பில் யார் இருந்தாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவகுமார் அவர்கள் வந்து இருந்தார். இப்போ அவங்க அந்த பொறுப்பை ஏற்று 3 ஆண்டுகள் நிறைவேற்றவே அடுத்து இப்போ அந்த தமிழ்வாணன் அவர்கள் வந்து இந்த பொறுப்புக்கு வந்து வந்திருக்காங்க. எந்த பொறுப்புன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவர் பொறுப்பு. சென்னையில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு 2ம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான பதில் 118.9 கிலோமீட்டர். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சென்னையில் மெட்ரோ போயிட்டுருக்கு. மேலும் 2ம் கட்டமாக ஒரு மெட்ரோ வந்து செயல்படுத்தப்பட உள்ளாங்க. அதன்படி பார்த்தோம்னா 118.9 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த 2ம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது செயல்படுத்தப்படும். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ம் கட்ட திட்டம், இதற்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,246 கோடி நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு வந்து மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சென்னையில் வந்து எவ்வளவு தூரம் வந்து இது பண்ணுறாங்கன்னா
மூணு வழித்தடங்கள், 122 ரயில் நிலையங்கள் வந்து அமைக்க உள்ளது. 118.9 கிலோமீட்டர் தொலைவு வந்து இந்த ரெண்டாம் கட்ட அகலாய்வு இந்த ப்ராஜெக்டில் வந்து இது பண்ணுறாங்க. அதன்படி பார்த்தோம்னா மாதாவரம் டு சிப்காடு வந்து 45.8 கிலோமீட்டர் தொலைவும், கலங்கரை விளக்கம் டு பூந்தமல்லி வந்து 26.1 கிலோமீட்டர் தொலைவும், மாதாவரம் டு சோழிங்கநல்லூருக்கு வந்து 47 கிலோமீட்டர் தொலைவும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 2027 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் முழுமையாக மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் எது? இதற்கான பதில் விழுப்புரம் மற்றும் விருதுநகர். மகப்பேறு இறப்பு விகிதம் அதாவது இந்திய அளவில் பார்த்தோம்னா 100,000 பேருக்கு 72 பேர் வந்து இந்த அதாவது பிற பிரசவத்தின் போது இறந்து போயிறதா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஓராண்டுக்குள் வந்து 55-46 வந்து குறைந்துள்ளது, அதாவது 9% வந்து இந்த பிரசவத்தின் போது பெண்கள் இறப்பதை வந்து குறைந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் இல்லாத மாவட்டமாக ரீசெண்டாக இப்போ விருதுநகர் மற்றும் விழுப்புரம் மாவட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மதம், இனம், ஜாதி, பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? இதற்கான பதில் பிரிவு 15. எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நம்மளோட சிறைச்சாலை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து ஜாதிகளில் அடிப்படையில் வந்து சில வேலைகள் வழங்குவதாக சொல்லுவாங்க. உயர் ஜாதியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசன்ட், அதாவது இந்த கிச்சன் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ரொம்ப தாழ்ந்த ஜாதியில் வந்து சிறை கைதிகள் போனால் அவங்களுக்கு வந்து கூட்டுறது, கழிவறைகளை வந்து பெருக்க இது பண்ணுறது, கழுவ வைக்கிறது, அந்த மாதிரி ஜாதி பாகுபாட்டின் நடவடிக்கைகள் வந்து வேலைகள் வழங்குவதாக வந்து கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் இதுக்கு வந்து தடை விதித்து ஒரு இது வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. 10 மாநிலங்கள் வந்து இந்த ஜாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கும் சிறை விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. 3 மாதங்களுக்குள் இதுக்கு வந்து சட்டத்திருத்தம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேலைகளை பிரித்து கொடுப்பது, தங்குமிடம், அதெல்லாம் வந்து ஜாதியின்றி ஜாதி பாகுபாடு இல்லாமல் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதுங்க. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தலில் 83% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதற்கான பதில் 63.88% வாக்குகள். ஜம்மு காஷ்மீரில் மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்குங்க. அந்த 90 தொகுதிகளுக்கு ரீசெண்டாக 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஸோ மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பார்த்தோம்னா சுமார் 88,00,000 பேர். அதில் வந்து 63.88% வந்து மொத்த வாக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மக்களவை தேர்தலில் வந்து 58.58% வந்து வாக்கு வந்து பதிவு செஞ்சாங்க. ஸோ 2019 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க செய்தியாக. இத்தனை பேருக்கு கலைச்செம்மல் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பேர் 6 பேர், அதாவது ஓவியம் சிற்பக்கலையில் சாதனை படுத்த ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து இந்த கலைச்செம்மல் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. மரபு வழி ஓவிய பிரிவு வந்து ஏ மணிவேலு அவர்களுக்கும், மரபு வழி சிற்ப பிரிவில் பாலச்சந்தர் மற்றும் கன்னியப்பன் அவர்களுக்கும், நவீன பாணிய ஓவிய பிரிவில் கே முரளிதரன் அவர்களுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் வந்து இந்த பிரிவானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நளின சிற்ப பணி அதில் வந்து ராகவன் அவர்களுக்கு வந்து இந்த விருதானது வழங்கும். கொடுக்கப்பட்ட பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு புது வகையான பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி.